தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் தான் கார்த்தி. இவரோட நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்று வருது. கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி கார்த்தியோட நடிப்பில் முத்தையாவோட இயக்கத்தில் விருமன் படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட்டோட தயாரிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் வசூல்லையும் பட்டையை கிளப்பிச்சு. இந்த படத்தை தொடர்ந்து சமீபத்தில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்தியத்தேவனாக நடித்து எல்லாரோட பாராட்டுகளையுமே வாங்கிட்டார் கார்த்தி. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் சாதனையையும் படைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் மித்ரனோட இயக்கத்தில் சர்தார் படத்தில் நடிச்சிருக்காரு கார்த்தி. பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க இந்த படத்தில் ரஜிஷா விஜயனும் ராசி கண்ணாவும் கதாநாயகிகளாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பணிகள்லாம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் ஷாருக்கானோட நடிப்பில் அட்லியோட இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க ஜவான் படத்தோட கதையும் கார்த்தியோட சர்தார் படத்தோட கதையும் ஒன்று அப்படின்ட்டு பிரபல திரைப்பட விமர்சகர் ஒருத்தர் தன்னோட ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார். இதுக்கு இந்த ரெண்டு படங்கள்லேயுமே எடிட்டராக வேலை பார்த்துருக்க ரூபன் பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனதைரியத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் எதை வேணும்னாலும் இஷ்டத்துக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் சின்ன வயசில் நான் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ரெண்டு பேருமே சகோதரர்கள்னு தான் நினச்சேன், ஏன்னா ரெண்டு பேர்த்தோட பெயருமே காந்த் அப்படின்னு முடியுது. அதே போல் ரா ஏஜென்ட் அப்பா போலீஸ் மகன்னா ஒரே கதையா அப்படின்ட்டு பதிலடி கொடுத்துருக்காரு. அவரோட இந்த பதிவை வந்து ரசிகர்கள் எல்லாருமே இணையத்தில் செம வைரலாக்க ஆரம்பிச்சிருக்காங்க.